2015 ஏப்ரல் மாதத்தில் தாலியறுக்கும் போராட்டத்தை திராவிடர் கழகம் நிகழ்த்திய செய்தியை யாவரும் அறிவர். தெலுங்குகளின் பொட்டுக்கட்டும் தாலிதான் அடிமை தாலி. தெலுங்குகளாகிய இந்த திராவிடர்கள் ஆந்திராவில் எந்த தாலியையும் மறுத்ததில்லை. ஆனால் இவர்கள் அறுப்பது தமிழர் தாலியைத்தான். தமிழர் கட்டும் தாலி ஒரு பெண்ணின் தற்காப்பிய ஒழிய அது அடிமை சின்னமே அல்ல. அதை பற்றி வேறொரு படைப்பு வழியாக விரிவாக சொல்லுகிறோம். தாலி சரியா இல்லையா என்பதற்கெல்லாம் அப்பால், தாலி அறுப்பு நிகழ்ச்சி மூலமாக திராவிடர்களின் உள்நோக்கம் என்ன என்பதைத்தான் இப்பொழுது காணப்போகிறோம். தாலி அறுப்பு நிகழ்வை திராவிடர்கள் அம்பேத்கரின் பிறந்தநாளில் திட்டமிட்டு நிகழ்த்தினர். அம்பேத்கரின் 125வது பிறந்தநாளில் என்று அறிவித்தே செய்தனர். அம்பேத்கருக்கும் தாலி அறுப்பிற்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் போராடிய சமூக போராளி. அவரது பிறந்தநாளில் தாழ்த்தப்பட்டவர்களின் கோயில் கருவறை நுழைவு போராட்டம் நடத்தினால் அது பொருந்தும். திராவிடர் கழக வரலாற்றில் ஆலய கருவறை நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டதே இல்லை என்பதுதான் வரலாறு. ஏனென்றால் பிராமணர்களின் இரகசிய நண்பர்கள்தான் திராவிடர்கள். மேலும் ஒரு காரணம் என்னவென்றால், பெரும்பாலான தமிழக கோயில்களின் அறங்காவலர்கள் தெலுங்கர்களே, கோயில் சொத்துக்களை அனுபவித்தவர்கள் தெலுங்கர்களே, அதோடல்லாமல் தீண்டாமையை உருவாக்கியவர்களே தெலுங்கர்கள்தானே. திராவிடர் கழகம் கருவறை நுழைவு போராட்டத்தை நடத்தாததற்கான காரணம் இப்போது புரிகிறதா? எனவே தெலுங்கர்கள் தமிழர்களை எதிரிகளாக பாவித்ததால் தமிழர்களை சீரழிக்க போராட்டங்கள் நடத்துவார்கள். பெண்ணடிமைத்தனம் என்று குடும்பத்தில் கலவரம் உருவாக்கி தமிழர் குடும்பங்களை சீரழிப்பார்கள். எனவேதான் வழக்கம் போல தாலியறுப்பு போராட்டம் திட்டமிடப்பட்டது. ஆனால் தாலி பற்றி அம்பேத்கர் எதுவும் செயலாற்றவில்லையே. அதோடு தாலி என்பது தமிழகத்தின் அனைத்து சமூகத்தின் பண்பாட்டு விடயம். இது தாழ்த்தப்பட்ட மக்களின் தனித்த பண்பாடும் அல்ல. அப்படி இருக்கும்போது அம்பேத்கர் பிறந்த நாளுக்கும் தாலியறுப்புக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையிலேயே தாலியறுப்பு நிகழ்வை வெங்காய ராமசாமியின் பிறந்த நாளிலோ அல்லது மண்டையை போட்ட நாளிலோ தான் நிகழ்த்திருக்க வேண்டும். பொதுவான நாள் ஒன்று வேண்டுமானால் வெங்காய விலை உச்சத்தில் இருக்கும் காலத்தில் கூட நடத்தலாம். ஆனால் தாலி அறுப்போடு எந்த சம்பந்தமும் இல்லாத அம்பேத்கர் பிறந்த நாளை திராவிடர்கள் தேர்ந்தெடுத்தது ஏன்? வேறென்ன, அவர்களின் சோஷியல் இன்ஜினியரிங் தான். தாலி அறுக்கும் போராட்டத்தை தலித்துகளின் தலைவரான அம்பேத்கரின் பிறந்த நாளில் நிகழ்த்துவதன் மூலமே தலித்துகளுக்கும் மற்ற சாதிகளுக்குமான ஒரு பகையாக திராவிடர்கள் திட்டமிட்டு தூபம் போடுகின்றனர். இது அவர்களின் முதல் அறுவடை. அடுத்து தாலியறுப்பு போராட்டத்தை எதிர்த்து தமிழர்கள் ஆர்ப்பாட்டமோ கலவரமோ செய்தால் அதை அம்பேத்கருக்கு எதிரான போராட்டமாக உணர்வு ரீதியாக மடைமாற்ற முடியும். இது இவர்களின் இரண்டாவது அறுவடை. இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் உண்டு. தாலியறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு ஹலால் செய்யப்பட்ட மாட்டுக்கறி பிரியாணி வழங்கப்படும் என்று சுவரொட்டிகள் மூலம் அறிவித்திருந்தனர். இதையும் ஆய்வு செய்வோம். ஹலால் என்பது முஸ்லிம் மதம் சம்பந்தப்பட்ட விவகாரம். கடவுள் இல்லை, மதம் இல்லை என்கிற திராவிடர்களுக்கு ஹலால் செய்யப்பட்ட பிரியாணியின் அவசியம் என்ன? திராவிடர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முஸ்லிம்களே, உங்களது மதத்தையும் அதன் நம்பிக்கைகளையும் நாங்கள் முற்றாக ஆதரிக்கிறோம். எனவே போர்க்குணம் பொருந்திய நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதே. அதோடு தமிழர் தாலி அறுப்பதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்லாமியர் ஏன் தமிழர் தாலி அறுக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் கலந்து கொள்வதாய் இருந்தால்தானே ஹலால் பிரியாணி தேவைப்படும்? இவற்றுக்கெல்லாம் ஒரே விடைதான். அம்பேத்கரின் பிறந்த நாளில் தாலியறுப்பு நிகழ்த்துவதன் மூலம் தாழ்த்தப்பட்டவர்களை தங்களின் ஆதரவு சக்தியாகவும் தமிழர்களின் எதிரியாகவும் சித்தரிக்க முயல்கின்றனர். ஹலால் பிரியாணி மூலமாக இஸ்லாமியர்களுக்கு தங்களுக்கு ஆதரவு சக்தியாக திரட்டுகின்றனர். தாலியறுப்பு நிகழ்வு மூலமாக தலித் உட்பட தமிழர் குடும்பங்களை கெடுக்கின்றனர். ஒரே கல்லில் மூன்று மாங்காய். இது தானையா சோஷியல் இன்ஜினியரிங் என்பது? ஆண்டாண்டு காலமாய் இப்படியாக இவர்கள் சோஷியல் இன்ஜினியரிங் செய்தே தமிழர்களை நாசப்படுத்தி வந்துள்ளனர். ஆக திராவிடர் கழகம் என்பது ஒரு ஐயோக்கிய இழிவான இல்லுமினாட்டி கும்பல் என்பதே உண்மை. தமிழினத்தை அனைத்து வகையானும் அழிக்க வேண்டும் என்பதே அவர்களின் மறைமுக திட்டம்.